வெல்கம் டு சுமதி அக்கா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறதுங்க, நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பட்டர் நானும் பாலக் பன்னீரும் செய்யலாம் அப்படிங்கிறதாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸை என்ஜாய் பண்ணி பார்க்கலாங்க. வாங்க, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் நானுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு 400 கிராம், சர்க்கரை 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா, காய்ச்சின பால் 1/2 டம்ளர், தயிர் 1 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய். ஃபஸ்ட்டு மாவில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. காய்ச்சின பால், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதிகமாக வேண்டாங்க, ரொம்ப உப்புன மாதிரி ஆயிரும், லைட்டாக போடுங்க பேக்கிங் சோடாவை. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எப்போவுமே இந்த எண்ணெய் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக தெரியும். எப்பவும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா மாவை வந்து அந்த சாஃப்ட்னஸ் வர வரைக்கும் நம்ம பிணையணுங்க. பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா இந்த லெவலில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்குது. இது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. நீங்கள் எண்ணெயை தடவலை அப்படின்னா மாவு வந்து வறண்டு போன மாதிரி ஆயிரும், அதனால் எண்ணெயை தடவிக்கலாம். மாவு ரெடியாகிறதுக்குள்ளார நம்ம பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பாலக்கீரை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வீட்டில் செஞ்ச பன்னீரை தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம செய்ய போகிற பாலக்கீரைக்கு தகுந்த பொருட்கள் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். கீரையோட அளவு அதிகமாகிறப்ப நீங்கள் பொருட்களோட அளவையும் மாற்றிக்குங்க. 200 கிராம் பன்னீர், துருவிய பன்னீர் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மளிகை கடையிலலாம் கேட்டாலே ஈஸியாக கிடைக்கும். ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 1 8 பல் பூண்டு எடுத்துக்கலாம். கரம் மசாலா, சீரகம், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு கீரையை வேக வச்சு எடுக்கணுங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரையை உள்ளே போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணுங்கள். கீரையை பொறுத்தளவுக்கு எப்போவுமே தண்ணி கொஞ்சம் இருந்தாவே நம்மளுக்கு ஈஸியாக வெந்துடும். அதே மாதிரி தான் பாலக்கீரையும். ஸோ இப்போ கீரையை வந்து நம்ம நல்லா தண்ணிக்குள்ளே நினச்சி எடுத்துடலாங்க. இப்படி நினச்சி நினச்சி உள்ளே விட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் நம்மளுக்கு வேக ஆரம்பிச்சிடும். பாலக்கீரை நல்லா வேகட்டுங்க. நம்ம ஊற்றி வச்ச தண்ணி எல்லாமே கீரையில் இறங்கி நல்லா உள்ளே வேகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கீரை வேகிறதுக்குள்ளார ஒரு அடுப்பில் கடாயை வச்சு சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சம் வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்துள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் கொஞ்சம் வணங்கட்டும். எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இந்த தக்காளி சார் எல்லாமே இறங்கி வெங்காயம் பூண்டு இஞ்சியோடையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா வணக்கி விடலாங்க. இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே கீரையும் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், அந்த தண்ணி ஃபுல்லாக கீரையில் இறங்கி கீரை நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இனி மிக்சியில் போட்டு அரைக்கணும். பட் கீரை வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அப்படியே மிக்சியில் போட முடியாது. அதனால் ஒரு வடிகட்டியில் இந்த சூடான கீரையை போட்டுருங்க. ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் அர்ஜென்ட் அப்படின்னா கொஞ்சம் குழுந்தனியை உள்ளே ஊற்றுனீங்க அப்படின்னா கீரையோட சூடெல்லாம் கம்மியாயிரும். சூடு கம்மியானதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு பாலக்கீரையை மட்டும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சூடு கம்மியாயாச்சு. பாலக்கீரையை நம்ம உள்ளே போடுறோம். இந்த கீரை கூடையே நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மிக்சிங் எல்லாத்தையுமே நம்ம இது கூடையே ஆட் பண்ணிக்கலாங்க.
அப்போ தான் உங்களுக்கு இந்த கீரையும் அந்த வெங்காயத்தக்காளியும் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மிக்சியில் ஒரு சுற்று விட்டுக்குங்க. இந்தளவுக்கு பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்குங்க. இது கூட உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். மற்ற மசாலா ஐட்டங்களுக்கு செய்கிற மாதிரி நம்ம கடுகெல்லாம் போட்டு தலைக்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் பொடி. கருகாத அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரை வெங்காய தக்காளியோட மிக்சிங்கை அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே. க்ரீனும் ரெட்டும் கலந்து அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு டிஷ் கிடைக்க போகுது. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் அப்படின்னா நம்ம வெங்காயம் தக்காளியை அப்படியே வணக்கி விட்டு கீரையை மட்டும் அரைச்சி ஊற்றியும் செய்வாங்க. பட் இது ஃபுல்லாகவே நார்த் இந்தியன் ஸ்டைல் தான். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சது உங்களுக்கு கிரேவியோட தன்மை கிடைக்கும். இது கூட தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் பாலக்கீரை வந்து நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிரேவியாக உள்ளே இறங்குங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரம் வேக ஆரம்பிக்கும். ஓகே, நம்மளுக்கு தேவையான பாலக் பண்ணி ரெடி ஆயாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு பட்டர் டேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் முக்கியமாக பட்டர் நான் அப்படின்னு செய்கிறப்ப இந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் நீங்கள் பாலக் பன்னீருக்குள்ளே ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. ஓகே, நம்மளுக்கு தேவையான பாலக் பன்னீர் ரெடி ஆகிட்டே இருக்குது. இனி நம்ம பன்னீர் ஆட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. ஸோ இது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்மளுக்கு தேவையான கிரேவி தன்மை நல்லா கிடச்சிருக்கு. ஓகே, நீங்கள் ரொம்ப தண்ணியாக செஞ்சீங்க அப்படின்னா நான்கு நம்ம தொட்டு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்தளவுக்கு கெட்டியாக செஞ்சுக்குங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் உடையக்கூடாது. பட் உள்ளே வந்து பன்னீர் ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதி விடணுங்க. ஸோ அப்போ தான் பன்னீருக்குள்ளாரையும் அந்த பாலக்கோட டேஸ்ட் இறங்கும். பன்னீர் தனித்தனியாக சாப்பிட்றப்ப தெரியாது. அது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒட்டுக்காக நீங்கள் பன்னீர் சாப்பிட்றப்ப பாலக் பன்னீரோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவையான பாலக் பன்னீர் பக்காவாக ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ சூப்பர்ங்க, எல்லாமே அதில் இறங்கியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த துருவன பன்னீரையும் உள்ளே நம்ம தூவி விட்டுக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம எதிர்பார்த்ததை விடவே சூப்பராக ஒரு ஸ்மெல், சூப்பராக ஒரு டேஸ்ட்டில் பக்காவாக ரெடி ஆயாச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாங்க. அதுக்குள்ளார நானுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஸோ நானோட மாவு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மாவு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவீங்களோ அதே மாதிரி உருட்டிக்கலாம். நீங்கள் ரவுண்டாக உருட்டி ரெண்டாக கட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் ஓவன் ஷேப்பில் உருட்டி அதை நீங்கள் நானாக அப்படியே போட்டாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ நீங்கள் அந்த டிசைனில் உருட்டிக்கலாம். ஸோ அம்மா ஓவல் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மெலிசாக உருட்டணும். நீங்கள் சப்பாத்தி கொஞ்சம் கெட்டியாக உருட்டுவீங்க பாருங்கள், நல்லா மெலிசாக உருட்டியிருக்காங்க. ஸோ மேலே வந்து கொஞ்சம் பட்டர் தடவிக்குங்க. பட்டர் நான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட்டர் பிடிக்காதவங்க நீங்கள் வெறுமனே ரொட்டி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டர் நான் அப்படிங்கிறங்காட்டி நம்ம மேலே கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு சைடுமே பெரட்டி பெரட்டி எடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். நம்மளுக்கு எப்போவுமே ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால சீக்கிரம் கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கருக விடாமல் எடுங்க. எப்போவுமே தோசைக்கல்ல நீங்கள் நானே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ்லாம் விட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த பபுள்ஸ் வர வரைக்கும் ஒன் சைடு வெந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். பபுள்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு நம்ம திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள் வெந்திருக்கு, நல்லாவே கருகலை. பட் எல்லா இடமே அந்த செவந்த கலர் தெரியுது பார்த்திங்களா. ஸோ இப்படியே நானும் நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு நம்மளுக்கு தேவையான பட்டர் நானை ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் எவ்வளோ நான் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ உருண்டைகளை உருட்டி சூப்பராக நானாக ரெடி பண்ணிக்கலாங்க. எங்கள் வீட்லேயும் பக்காவாக நான் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ நார்த் இந்தியன் ஸ்டைல் பக்காவான பட்டர் நான் பாலக் பன்னீர் ரெண்டுமே ரெடி ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் லைட்டாக தான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இறக்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பட்டரை நீங்கள் எவ்வளோ வேணாலும் தடவிக்கலாம். ஸோ கடையில் பார்க்குற மாதிரியே நல்லா பார்வைக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அது சொல்ல முடியல என்னால் வார்த்தையில். ஸோ பட்டரோட ஸ்மெல்லும் அந்த நானோட ஸ்மெல்லும் அப்படியே எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரியே இழுக்குது.
பாலக் பன்னீரும் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் வித் பாலக் பன்னீர் நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், எடுத்து காமிக்கிறாங்க. சூப்பர்வாக இருக்குது பன்னீரும், உள்ளே நல்லா வெந்திருக்கு. ஸோ இவ்வளோ தாங்க நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல் பட்டர் நானும் பாலக் பன்னீரும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சூப்பராகவும் இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாலக் பன்னீரையும் பட்டர் நானையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த அருமையான டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.